கலைத்துறை பலருக்கு வாழ்க்கையில் பல்வேறு சம்பவங்களை நினைவூட்டுகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாறி வரக்கூடிய உலகிலும் கண்டுபிடிப்புகளின் மூலமாக பலர் இந்த துறையிலே சென்று மிகப்பெரும் பொருளீற்றி ஆடம்பர வாழ்க்கைக்கு தங்களை அடிமையாக்கி கொண்டு தாங்கள் அனுபவித்த இந்த சுகங்களை மேலும் தொடர்வதற்காக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்களோ என்று என தோன்றுகின்றது. தமிழக போலீஸுக்கு மே மாதம் 29ஆம் தேதி என்ஐஏ என்று அழைக்கப்படும் தேசிய புலனாய்வு முகமை மூலம் புகார் ஒன்று வந்தது. அதில் துபாயில் சட்டவிரோதமாக கலைநிகழ்ச்சி சென்று நடிகைகள் மற்றும் டான்ஸ் கலைஞர்களை, குறிப்பாக இளம்பெண்களை அழைத்து சென்று அங்கே பாலியல் தொழில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், எனவே சென்னையிலிருந்து அழைத்து சென்ற நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. தேசிய எண்ணெய் முகாமை மூலமாக இந்த புகார் மிகவும் மிகவும் முக்கியமானது. இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனர் அருண் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதற்காக ஒரு போலீஸ் டீம் களமிறக்கப்பட்டது. அப்போதுதான் குறும்பட டைரக்டர்கள் மூலம் கலை நிகழ்ச்சி மற்றும் ஸ்டார் ஹோட்டல்களில் டான்ஸ் நிகழ்ச்சிக்கு அக்ரிமெண்ட் முறையில் பல நடிகைகள் துபாய்க்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளது தெரியவந்தது. சினிமா நடிகைகள், சீரியல் நடிகைகள் என பலரையும் மும்பை வழியாக துபாய்க்கு அழைத்து சென்று அங்குள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைத்து மிரட்டி பாலியல் தொழில் ஈடுபடுத்தி விடுகிறார்களாம். இது ஒரு வகை. 21 வயது டான்ஸ் கலைஞர் மூலம்தான் இந்த அதிர்ச்சி தகவல்கள் வெளி உலகிற்கு தெரிய வந்துள்ளது என்பது மேலும் அதிர்ச்சியான தகவல். இந்த கேரள இளம்பெண்ணை 1 வருடம் ஒப்பந்தப்படி துபாய்க்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த ஹோட்டலிலிருந்து தப்பித்து துபாயின் எமர்ஜென்சி நம்பர் 999க்கு தொடர்பு கொண்டு போலீசாரின் உதவியை அவர் கேட்டுள்ளார். பிறகு துபாயில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் உதவியோடு அவர் சென்னைக்கு வந்திருக்கிறார். தனக்கு நடந்த துயரம் குறித்து தனி புகாராகவும் போலீசில் தந்ததுடன் சென்னை போலீசாரிடம் அனைத்தையும் வாக்குமூலமாக அவர் தந்தார். அதில்தான் சென்னையில் குறும்பட இயக்குநர்கள், ஷார்ட் பிலிம் எடுக்கும் டைரக்டர்கள், நடிகைகளையும் டான்ஸ் கலைஞர்களையும் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் தொழில் ஈடுபடுத்துவது குறித்து இளம்பெண் விழாவாரியாக சொல்லியிருக்கிறார். துறைப்பாக்கம், அதாவது மடிப்பாக்கத்தை சேர்ந்த குறும்பட இயக்குனர் பிரகாஷ்ராஜ் 24, தென்காசி மாவட்டம் இளஞ்சி பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் 40, சென்னை துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆபியா 24 ஆகியோர் போலீசார் அதிரடியாக கைது செய்தார்கள். இவர்களிடம் விசாரணை நடத்தினார்கள். இதுகுறித்து போலீஸ் தரப்பில் நாம் கேட்டபோது குறும்பட டைரக்டர் பிரகாஷ்ராஜ் துபாயில் கலை நிகழ்ச்சி உள்ளதாக சொல்லி சோசியல் மீடியாவில் விளம்பரம் செய்கிறார். அதை பார்த்து ஏராளமான துணை நடிகைகள், டான்ஸ் கலைஞர்கள் பிரகாஷை அணுகியிருக்கிறார்கள். பின்னர் இவர்கள் அனைவரையும் துபாயில் நட்சத்திர ஹோட்டலில் பாலியல் தொழில் செய்யும் கேரளாவைச் சேர்ந்த ஷக்கீல் 48 என்பவர் ஆன்லைனிலே நேர்காணல் நடத்துகிறார். 6 மாத ஒப்பந்தப்படி ஒவ்வொரு வாரமும் 4 இளம்பெண்கள் துபாய்க்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இப்படி ஒவ்வொரு மாதமும் 2 முறை டிவி சீரியல் நடிகைகள் துணை நடிகைகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து. தெரியாத பெண்களிடம் தமிழிலும், ஆங்கிலம், தெரியாத பெண்களிடம் தெரிந்த பெண்களிடம் ஆங்கிலத்திலும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்குகிறார்கள். இதற்காக அந்த பெண்களுக்கு முதற்கட்டமாக 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை அட்வான்ஸும் கொடுக்கப்படுகிறது. துபாய் ஏர்போர்ட்டில் இறங்கும் உடனே இந்திய பெண்களை ஷக்கீல், அவரது தோழி உள்பட 4 பேர் பூங்கத்து கொடுத்து முறையாக வரவேற்று ஒவ்வொரு வரையும் நட்சத்திர ஹோட்டலுக்கு பிரித்து பிரித்து அனுப்பி வைக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஸ்டார் ஹோட்டலுக்கு பெண்கள் சென்றதுமே அவர்களிடமிருந்து செல்போன், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டு ஒரு ரூமில் அவர்கள் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். இப்படி சினிமாவில் சான்ஸ் கிடைக்காத நடிகைகள், துணை நடிகைகள், டிவியினுடைய நடிகைகள் என 50 பேர் அடைத்து வைத்துள்ளார்களாம் தற்போது துபாயில் என்ற அதிர்ச்சி தகவல் சென்னை போலீஸ் கமிஷனர் அருணுக்கு தெரிந்திருக்கிறது. அட்வான்ஸ் தொகையை கைநீட்டி வாங்கிக் கொண்டதால் 6 மாதம் ஹோட்டலுக்கு வரும் விஐபிகளுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றும் மிரட்டுவார்கள். இதை மீறினால் பாஸ்போர்ட் உங்களுக்கு திருப்பி தர மாட்டப்படாது. அவர்கள் சொல்வது போல் நடந்து கொண்டால் 3 மாதத்தில் இந்தியா அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர் பாலியல் புரோக்கர் ஷக்கீல் என்பவர் கேரளாவை சேர்ந்தவர்.
அதனால் அவரது செல்போனை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தார்கள். ஆனால் அதற்குள் நடிகைகள் தொடர்பான தகவல்கள், வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை ஷக்கீல் அளித்து விட்டாராம். இதனால் அளிக்கப்பட்ட தகவல்களை மீன் எடுப்பதற்காக தடைவியல் துறைக்கு அவரது செல்போனை தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனிடையே துபாயில் உள்ள பெண் புரோக்கர் ஷக்கீல் உட்பட 4 பேர் கைதாகியுள்ளார்கள். ஷக்கீலிடம் நடத்திய விசாரணையில் இந்த விடயத்தை ஒன்றுவிடாமல் சொல்லியிருக்கிறார். சினிமா நடிகள் பலரை டிவி கலை நிகழ்ச்சிகளாக ஏமாற்றி துபாய் அழைத்து சென்று அங்கு பணத்தாசை காட்டி பாலியல் தொழில் ஈடுபடுத்தினாராம். இதற்கு ஒரு வருடத்தில் மட்டும் 70 மேற்பட்ட நடிகைகள், டிவி நடிகைகள் துபாய்க்கு அழைத்து சென்று பாலியல் தொழில் ஈடுபடுத்தியதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நடிகை மற்றும் இளம்பெண்களை துபாய்க்கு அனுப்பி வைக்க புரோக்கராக இங்குள்ள சில நடிகைகளுமே உதவி செய்துள்ளார்களாம். இவர்களது பெயரை கேட்டவுடன் சென்னை போலீஸ் அதிர்ந்து போய்விட்டதாம். இவர்களது வங்கி கணக்கிற்கு கோடிக்கணக்கில் பணம் துபாயிலிருந்து செலுத்தப்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் சட்டவிரோதமாக துபாயிலிருந்து பாலியல் புரோக்கர்கள் மற்றும் நடிகைகளுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளதால் அமலாக்கத்துறை, NIA போன்றவைகளின் விவகாரத்தில் களமிறங்கும் என்று தற்போது தெரிகின்றது. துபாயில் சிக்கியுள்ள நடிகைகள் உட்பட 50 மேற்பட்டோரை மீட்க இந்திய தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA நேரடியாக கண்காணித்து வருவதால் மிக மிக கவனத்தோடு விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்களும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே இந்த வழக்கில் பல முன்னணி நடிகைகள் சிக்கியிருப்பதாகவும் விபச்சார தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விடயம் வெளியே கசியாமல் விஷயத்தை கையாண்டு வருவதாகவும் தற்போது பரபரப்பு செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் மூலம் பிரபலமாகி 100 நிகழ்ச்சியில் தொடரிலும் நடித்த நடிகை உள்பட பல நடிகைகள் துபாயில் இப்படித்தான் சிக்கியிருக்கிறார்களாம். இவ்வளவு விசாரணை எல்லாம் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது.